தமிழ்நாட்டில் விவசாயிகளுக்கு அரசு வழங்கும் திட்டங்களில் 1000 கோடி ரூபாய் முறைகேடு நடந்திருப்பதால் லஞ்ச ஒழிப்புத்துறை விசாரணை மேற்கொள்ளக் கோரி உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. மணப்பாறையைச் சேர்ந்த அப்துல்லா உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் இந்த வழக்கை தொடர்ந்திருக்கிறார். அவர் தாக்கல் செய்திருக்கும் மனுவில் தமிழ்நாடு வேளாண் துறை சார்பில் வழங்கக்கூடிய மானிய திட்டங்கள் 2013 முதல் 2021 ஆண்டு வரை வேளாண் இயக்குநர்கள், அதிகாரிகள், உதவியாளர்கள் என பலர் முறைகேடாக செயல்பட்டதாக புகார் கூறியுள்ளார். பல்வேறு வேளாண் திட்டங்களை போலி விவசாயிகளை பயனாளிகளாக்கி வழங்கியிருப்பதாக மனுதாரர் குற்றம் சாட்டியுள்ளார். சொட்டுநீர் பாசன உபகரணங்களை வழங்கும் திட்டம், இயந்திரங்கள் கொள்முதல் மானியம் உள்ளிட்ட பல்வேறு திட்டங்களில் போலி விவசாயிகள் பயனடைந்திருப்பதாக மனுதாரர் புகார் கூறியுள்ளார். தமிழ்நாடு நீர்நிலை மேம்பாட்டு முகமை திட்டம், நிலையான நீர்ப்பாசன திட்டம், உழவர் உற்பத்தியாளர் குழு திட்டம், பயிர் காப்பீடு திட்டம் ஆகிய திட்டங்களை போலி விவசாயிகள் பெயரில் முறைகேடு செய்திருப்பதாக மனுதாரர் குற்றம் சாட்டியுள்ளார். மேலும் கடந்த ஆட்சியில் ஆளும் கட்சியினருக்கு சாதகமாக வேளாண் துறை இயக்குநர் புயல் நிவாரண நிதியை வழங்கியிருப்பதாகவும் புகார் கூறப்பட்டுள்ளது. தேர்தல் நேரத்தில் தேர்தல் விதிமுறைகளை பின்பற்றாமல் இந்த முறைகேடுகள் அரங்கேறியிருப்பதாக மனுவில் கூறப்பட்டுள்ளது. இவ்வாறு திட்டங்களை செயல்படுத்தியதாக 1000 கோடி ரூபாய் மோசடி செய்யப்பட்டிருப்பதாக குற்றம் சாட்டியிருக்கும் மனுதாரர் இதுபற்றி லஞ்ச ஒழிப்புத்துறை விசாரணை மேற்கொள்ள வேண்டும் என்று கோரிக்கை விடுத்துள்ளார். மனுவை விசாரித்த நீதிபதிகள் சிவஞானம், ஆனந்தி அடங்கிய அமர்வு மனுவில் ஐஏஎஸ் அதிகாரி தட்சிணாமூர்த்தி மீது புகார் உள்ளதால் அவரை வழக்கில் எதிர்மனுதாரராக சேர்க்க உத்தரவிட்டு வழக்கை ஒத்திவைத்தனர். முறைகேட்டில் ஈடுபட்டதாக குற்றச்சாட்டப்படும் அதிகாரிகள் சிலர் தற்பொழுது பணி ஓய்வு மற்றும் பணியிட மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது.